ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் சூப்பர் நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான ரிலீஸ் வீடியோ குயிக் ஓஷ் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம எடி பண்ணிடலாமா ஸோ அதுக்கு உங்ககிட்ட இருக்கிற ஐட் மிஷினை ஓப்பன் பண்ணிக்கோங்க சோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்த ப்ளீஸ் எக்ஸல் ஃபிரை ஏதாவது ஒன்றே உங்களுக்கு பிடிச்ச பார்த்தா இன்பர்ட் பண்ணியிருக்கோம் ஓகே ஸோ இன்பட் பண்ணி ஓப்பன் பண்ணினாக்கா ஷூ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்படிதான் ஷூ ஆகும் ஸோ வீடியோக்குள்ள பொறுத்த முடியும் மறக்க ஒரே ஒரு லைக்கை மட்டும் மறக்காமல் பண்ணிட்டுக்கோங்க ஓகே ஸோ நீங்கள் ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணி இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் மெட்டில் கொடுத்துருக்கேன் நீங்கள் மறக்காமல் டவுன் பண்ணி இன்பர்ட் பண்ணிக்கோங்க ஸோ இன்பட் பண்ண தெரியாளுக்கு ஷார்ட் வந்து பண்ணக்க சொல்லிடுறேன் ஸோ கீழே டெஸ்ட் இருக்கா அது இங்கே கிளிக் போயிட்டு எடு டெஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க மேலே ஃபாண்ட்டு நீங்கள் கிளிக் போயிட்டு இதில் வே ஃபால்ஸ் ஃபாண்ட்ஸ் இருக்கா அது கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மேலே த்ரீ பட் பட்டனை கிளிக் பண்ணிட்டு இன்ஃபிட் ஃபாண்ட் இருப்பாருங்க அதையும் கிளிக் பண்ணிக்கும் இப்போ நான் கொடுத்துருக்க ஃபாண்டை நீங்கள் டவுன் பண்ணி வச்சுருக்கீங்க பாருங்கள் ஸோ அது எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி ஜஸ்ட் அந்த ஃபானை நீங்கள் கிளிக் பண்ணலே போதும் ஆட்டோமேட்டிக்காக ஆட் மிஷினில் இன்போர்ட் ஆகிடும் ஓகே ஸோ அதுவும் முடிஞ்சிச்சு ஸோ நெக்ஸ்ட் நம்ம எடி பண்ணுற பிக்கை நம்ம எடி பண்ணிடலாமா ஸோ அதுக்கு உங்கள் ஆட் மிஷினை விட்டு பேக் போய்க்குங்க ஸோ நீங்கள் வந்து பண்ண ரிமன் ஆப் யூஸ் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன் ஜஸ்ட் ஒன்றும் இல்லை நீங்கள் எடி பண்ணுற பிக்கு குவாலிட்டி வந்து பண்ண கொஞ்சம் அப்படி இருந்தாலும் கம்மியாக தான் இருக்கும் ஜஸ்ட் குவாலிட்டியை மட்டும் ரிமூவ் பில்லு போட்டு இன்க்ரீஸ் பண்ணி விட்டுங்க ஸோ இந்த ஆப் யூஸ் பண்ண தெரியாதவளுக்கு நான் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அந்த வீடியோ பார்த்து நீங்கள் எடி பண்ணிக்கோங்க ஓகே சொல்ல முடிஞ்சிச்சு ஜஸ்ட் நம்ம ஐட் மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இன்புட் பண்ண ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிக் ஆட் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு இங்கே ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கீழே பிளஸும் கூட்டு மீட்டை கூட்டு இப்போ நீங்கள் ரெமினி ஆப்பில் எடி பண்ணி பாருங்கள் ஸோ அந்த பிக் வந்து பண்ண இந்த இடத்துல நீங்கள் செல பண்ணிக்கோங்க மேலே திரிபட்டின இருக்கு அது நீங்கள் செல போயிட்டு ஃபுல் கம்பெர்ஸாக கொடுத்துக்கோங்க முடிவு பிக்கு தகுந்த மாதிரி நெஸ்ட் இந்த பிக்கை வந்து பண்ண அப்படி இங்கே லாங் ப்ரொசஸ் பண்ணி கீழே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டு வாங்க ஓகே கரெக்டாக சாங்குக்கு மேலே நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஸோ சாங் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு இப்போ

ஸோ அதுக்கு இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செல்ல போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்குது அது நீங்கள் செல்ல போயிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அவங்க ஒரு கீஃமை நீங்கள் கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தள்ளி வந்து பண்ணேன் அவங்க ஒரு கீஃபே நீங்கள் கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு க்யூ வந்துட்டு நான் வந்து பண்ணேன் எனக்கு ரைட் சைடில் வந்து பண்ண லைட்டை நான் மூவ் பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ எனக்கு இந்த அளவுக்கு போதும் இப்போ நீங்கள் அப்படியே நீங்கள் லாஸ்ட்டுக்கு மூவ் பண்ணிவிட்டு ஸோ அந்த இடத்துல ஒரு கீஃம்மே கொடுத்துக்குங்க இதை வந்து பண்ண எனக்கு லெஃப்ட் சைடில் வந்து பண்ண லைட்டை நான் மூவ் பண்ணி விட்டுக்கிறேன் ஓகே ஸோ முடிஞ்சிச்சா ஸோ நெக்ஸ்ட் இதுக்கே வந்து பண்ண ஒன்று ஒரு சின்ன எஃபர்ட் ஆட் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போய்ட்டு ஆட ஃபீட்டில் பிரெல்ல இருக்குது அது நீங்கள் செலவு போயிட்டு வாஷ் ரூம் இருப்பாருங்க அது நீங்கள் செல போயிட்டு சேன செட்டிங் போயிட்டு ஜஸ்ட் இது ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வேலையை வந்து பண்ணால் ஒரு டூ பாயிண்ட் டூ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க போதும் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்னாக்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் அம்மாவோ ஆகும்போது நல்லா ப்ரில் ஆகி வரும் ஸோ இதுக்கு தான் நம்ம ஆட் பண்ணுங்க ஓகே ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்தீங்கன்னா ஆட் ஆடிச்சா ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெம்பிள் ஓடிஸ் ஆட் பண்ணிடலாமா ஸோ அதுக்குங்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே பிசும் கொடுத்து மீடியோ கூட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த டெம்பிள் ஆட் பண்ணிங்கனாக்கா ஜஸ்ட் இந்த டெம்பிள் தான் ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற பிக்கு வீடியோ எல்லாம் மெட்டிலையும் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன் பண்ணிக்கங்க ஸோ ஃபஸ்ட்டு டெப்பில் டெப்லாம் லைட்டாக ப்ளே பண்ணி காட்டுறோம் பாருங்கள் ஸோ இதுதான் இதை நீங்கள் போய்ட்டு மேலே புதுசாகவும் கூட்டினா ஜஸ்ட் இது ஆட் ஆயிடும் இப்போ நீங்கள் ஆட் பண்ண வீடியோவை லாங் க்ரோஸ் பண்ணி கீழே நீங்கள் மூவ் பண்ணி நம்ம ஆட் பண்ண அந்த பிக்குக்கு மேலே வர்ற மாதிரி வந்து பரவாயில்லை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு சாங் எந்த இருக்கோ அந்தளவுக்கு இந்த வீடியோ வந்து பார்க்க நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே முடிஞ்சி வச்சு ஆப்ஸர்வ் பண்ணிங்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ நான் மேட் பண்ணால் வீடியோ நீங்கள் செலவு போயிட்டு கிலோ மோட்ஸ் போயிட்டு இந்த சைடில் இந்த செகண்ட் ஆப்ஷன் இல் போயிட்டு இதை வந்து பண்ண நைன்டி டிகிரிக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு மேலே பட்டன் இருக்கா அது நீங்கள் செலவு போயிட்டு இந்த ஃபுல் கம்ப்ரெஷன்றதே கிளிக் பண்ணிவிங்க நெக்ஸ்ட்டு கீழ மோட் சொல்லி போயிட்டு இந்த ஜூம் பண்ணிட்டுக்கலாம் இப்போ அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு பிளண்டிங் அப்போசிட்டே இருப்பாருங்க அது நீங்கள் செல போயிட்டு லைட்டில் ஸ்க்ரீன் கொடுத்தா ஜஸ்ட் இது ஆட் ஆகிடும் ஸோ உங்களுக்கு எப்படியே வேணா யூஸ் பண்ணி பாருங்கள் இருக்கான்னு ஸோ நீங்கள் பொருள் பத்து மணி ஆட் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க மேலும் ஆப்போசிட் ஆண்ட்ராய்டு இருப்பாருங்க ஸோ இதை வந்து பண்ணால் அப்படியே கம்மி பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த ஒயிட்னஸ் வேணுமோ உங்களுக்கு பார்த்து தெரியும் ஸோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க நான் வந்து பண்ண ஒரு சிஸ்ட்டு வச்சுக்கிறேன் எனக்கு இதே போதும் ஓகே முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட் இன்னொரு டெப்ளேட் ஆட் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வாட்டி கீழே பசங்க கூட்டு மீட்க கூப்பிட்டு ஜஸ்ட் டெப்ளே நம்ம சில போய்ட்டு மேலே பசங்க கொடுத்து ஜஸ்ட் இது அடாயிடுச்சா ஸோ இந்த டெப் ரேடியுமே லாங் லாங் பர்ஸ் பண்ணி கீழே நம்ம மூவ் பண்ணி கரெக்டாக ரிலெக்ஸுக்கு கீழே நான் இப்போ நம்ம ஆட் பண்ண பாருங்கள் அந்த வீடியோவுக்கு மேலே வரமாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்ருங்க ஜஸ்ட் அந்த வீடியோ நம்ம செல போயிட்டு கீழே மோட் சூல் போயிட்டு தர சில் போட்டு லைட்டை ஜூம் பண்ணிட்டுக்கலாம் ஓகே ஸோ இப்போ அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு இதில் எதாவது சவுண்டு வந்துச்சுன்னா ஜஸ்ட் நீங்கள் மியூட் பண்ணி விட்டுங்க ஓகே ஸோ ஜஸ்ட் இந்த டெப்பிள் நம்ம சாங்கு எண்டு வரைக்கும் நம்ம சீன் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு லாஸ்ட்டு போய்ட்டு அந்த வீடியோ நீங்கள் செலவு போய்ட்டு இந்த ஸ்பீடேக்கு யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் யூட் டைம் டைமுக்கு நெக்ஸ்ட் நேரம் ஓகே முடிஞ்சிடுச்சா ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண வீடியோ செலவு போய்ட்டு பிளண்டிங் ஆப்போசிட்டில் லைட்டில் ஸ்கிரின் கொடுத்தாக்க நீங்கள் பொருளை பார்த்த மாதிரி அந்த டெப்பிளோடையும் உங்களுக்கு அட் ஆயிடும் சொல்தான் முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட்டு நம்ம டெஸ்ட்டுக்கு போயிடலாமா ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தரும் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் மட்டும் தான் நான் எஃபெக்ட்டு கொடுத்துருவேன் மீது இருக்கிறது எதுலையுமே இருக்காது ஸோ இது எதுக்கு நான் கொடுக்கலன்றது சொல்கிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு வந்துக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னுடைய பிக்குக்கு தோ மாதிரி வந்து தான் கொடுத்துருக்கேன் சப்போஸ் நீங்கள் கலரை சேஞ்ச் பண்ணிங்கனாக்கா ஜஸ்ட் நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்த டெஸ்ட்டில் ஜஸ்ட்டு காப்பி பண்ணி பேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு நான் கொடுக்கல ஸோ அது எப்படின்னு பார்த்துலமா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு இருப்பாருங்க அது நீங்கள் கிளி போயிட்டு களைஃபர் இருக்குது அது நீங்கள் செலவில் போயிட்டு இந்த பிளாக் கலருக்கு பதிலாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் இந்த தேர்ட் ஆப்ஷன் இருப்பாருங்க அது நீங்கள் செல்ல போய்ட்டு இந்த ப்ளூ கலருக்கு பதிலாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி குரு நீங்கள் படக்க இந்த இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தெரிந்த டிஃப்ரென்ஸு நான் வந்து பார்த்தேன் இந்த மாதிரி க்ரீன் கலருக்குற ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஓகே ஜஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னாக்க இதுக்கு பதிலாக ஸ்கிரீனுக்கு ஒரு லைட் ப்ளூ கலர் லேர் கொடுத்துக்கிறேன் ஓகே முடிஞ்சிருச்சு ஜஸ்ட் அப்படியே நீங்கள் எஃபர்ட் குள்ளே போயிங்கனாக்கா இதில் சில எஃபெக்ட் வந்து பண்ண ஆஃபில் கொடுத்துருப்போம் ஸோ ஒரே ஃபிட் தான் ஸோ அது எதுன்னு ஜூம் பண்ணி லேர் பாருங்கள் அதை ஆன் பண்ணிங்கனாக்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வரும்போது லைட்டாக வந்து பண்ணி இந்த மாதிரி பிள்ளைக்க வரும் ஸோ இது உங்களுக்கு வேணால் ஆன் பண்ணிக்கோங்க ஸோ வேணான்னா ஆஃப் பண்ணிட்டு எனக்கு வேணால் அதனால் ஆஃப் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் மேலே ஸ்டெப்ஸ் இருப்பாருங்க அது இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கீழே மூவ் பண்ண இந்த இடத்துல கரெக்ட் ஆப்ஷன் இருப்பாருங்க ஸோ இது வந்து பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் அந்த லிக்ஸ் உடைய கலர் வந்து பண்ண லைட்டாக உங்களுக்கு வந்து போது பாருங்கள் ஸோ இது கலர் வேணாலும் இந்த இடத்துல நீங்கள் வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணி பண்ணி ஓகே ஸோ நான் வந்து பார்த்தினாக்கா இது வேணாம் அதனால நான் வந்து பார்த்தாக்கா ஆஃப் பண்ணி விட்டுக்கிறேன் ஓகே ஸோ முடிஞ்சிச்சு ஸோ இப்போ நாம் இந்த எஃபெக்ட்டு அடுத்த டெஸ்ட்டுக்கு ஜஸ்ட்டு காப்பி பண்ணி டேஸ்ட் பண்ணிடலாம் ஸோ அது எப்படி இன்னும் பார்த்துக்கலாமா ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு டிஸ்டிங் கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலேயே இருக்க அது இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டை கிளிக் போயிட்டு அதே பாக்ஸும் கொடுத்து பேஸ்ட் ஸ்டைல் கிளியர் மார்க் அது இங்கே செல்ல போயிட்டு ஜஸ்ட் இந்த ஸ்பீட் மட்டும் நீங்கள் ஆஃப் ஆகிட்டு பேஸ்ட் பண்ண ஜஸ்ட்டு அந்த எஃபெக்ட்டு இதில் ஆட் ஆயிரும் சொல்லணும் நெக்ஸ்ட்டு இதே சேம் மத்தரில் நீங்கள் அடுத்த டிஸ்ட்ரிக்கு ஃபுல்லாகவே இந்த எஃபெக்ட்டை நீங்கள் பேஸ் இருக்கும் ஓகே நான் லாஸ்ட் இருக்குது அனுப்பிவிட்டேன் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பண்ணால் டிஸ்ட்டுக்கான அந்த ஒயிட் ஃப்ரேம் ஆட் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்கோங்க இப்போ கீழே ப்ரெஸ்ஸும் கூட்டு இந்த ஸ்கொயர் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இந்த ஸ்கொயர் பாக்ஸே நம்ம லாங் ப்ரொசஸ் பண்ணி ரிலிக்ஸ்க்கு கீழே வந்து பண்ணிணா கொண்டு வந்து செட் பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் இந்த லேரை வந்து பண்ணாக்கா சாங்கு வரைக்கும் நம்ம பண்ணி விட்டுக்கலாம் ஓகே இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு கிட்ட மூவ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஆட் பண்ண லேயரை கிளி போய்ட்டு கீழ மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செல்ல போயிட்டு இது உங்களுக்கு எந்த இடத்துல இருந்துமோ அந்த இடத்துல செட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு இந்த இடத்துல எழுபேஸ் இருப்பாருங்க அது இங்கே கீழ் போயிட்டு எஸ் இருக்கா அதோடய வேல்யூ வந்து பண்ண லைட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட்டு ஒய்யுடு வேல்யூ வேணுன்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க ஸோ நான் லைட்டை வந்து பண்ணாக்க கம்மி பண்ணி விட்டுக்கிறேன் ஓகே போதும் ஸோ இப்போ நம்ம இதுக்கு அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு ஜஸ்ட் அந்த லே நம்ம கிளிக் கலர் கலெஃப்றதுக்கு அது நீங்கள் செல பேயிட்டு இந்த தேர்ட் ஆப்ஷன் இருக்கு பாருங்க அது நீங்கள் கிளிக் பண்ணினா ஜஸ்ட் இது ஆட் ஆயிடும் இப்போ அந்த பிளாக் கலரை வந்து பண்ணாக்க ஜஸ்ட் இந்த கார்னரில் உங்கள் விரலால் மூவ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் இந்த ஒயிட் கலரே உங்கள் விரலாலேயே இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி செட் பண்ணிவிட்டுங்க ஓகே முடிஞ்சிடுச்சா ஜஸ்ட் கீழே ப்ளாக் கலர் ஷோ அதுக்கு பாருங்க அது நீங்கள் பேயிட்டு இந்த செகண்ட் ஆப்ஷன் கிளிக் போயிட்டு ஜஸ்ட்டு இது அப்படியே சார் சேஞ்ச் பண்ணிங்கனாக்க நீங்கள் பொருளை பார்த்தோம்னா ஆட் ஆயிரும் இப்போ அப்படியே நீங்கள் பேக் போய்க்குங்க இதில் பார்டன் ஷேடோ இருப்பாருங்க அது இங்கே கிளிக் போய்ட்டு இல்லை செகண்ட் ஆப்ஷன் இருக்கும் அது நீங்கள் செல போய்ட்டு ஆட் பார்டன் கொடுத்துக்கோங்க ஸோ இன்சைட்லேயே இருக்கட்டும் இது வந்து பண்ணால் ஒரு நைன்ட்டி இல்லை எயிட்டி கிட்ட வச்சுக்கோங்க ஓகே ரவுண்டாக டுவெண்ட்டி வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் பொருள் பத்து மணி ஆட் ஆகிடுச்சா ஸோ உங்களுக்கு அந்த ஃப்ரேம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணாலும் ஜஸ்ட்டு அந்த லேர் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எடுபில் போயிட்டு ஸோ இந்த எஸ்ஸை மட்டும் லைட்டும் உங்களோட வேல்யூ வந்து பண்ண இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு தகுந்த மாதிரி மாட்டில் போயிட்டு நீங்கள் அட்டன் பண்ணி கட் நீங்கள் செட் பண்ணி விட்டுக்குங்க ஓகே ஸோ இப்போ நீங்கள் ஃபுல்லு பார்த்த மாதிரி உங்களுக்கு சூப்பரான வீடியோ கிரேட் பண்ணியாச்சு ஸோ அவ்வளோதான் ஜெஸ்ட் இங்கே டேட்டா வந்து யூஸ் பண்ணிக்க வேண்டியதான் ஸோ அவ்வளோதான் இங்கே வீடியோ இந்த வீடியோ ஏதாவது டவுட் இருந்தேன் கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ்ன்னா பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ண வர மாட்டேன்ட்டு கூட பில்லைக்குன்னு கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நீ பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேஸ்